அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் குடைமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க முதல்ல மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவு பொறிகல்ல சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குடமிளகாவை வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சிட்டு நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகணும் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு வெங்காயம் தாளித்து ஊற்றணும் அப்படின்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்